பைசா டுமாரோ டாட் இன். ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைசா டுமாரோ டாட் இன். எம்எஸ் தோனி ஆஸ் அ பிஸ்னஸ் மேன். எம்எஸ் தோனியை வந்து நம்ம இந்தியன் டீமோட கேப்டனாக பார்த்துருக்கோம், இந்தியன் டீமோட இப்போ பிளேயராக இருக்காரு அப்படியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் விக்கெட் கீப்பராகவும் வந்து நம்ம எம்எஸ் தோனியை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம எம்எஸ் தோனியை வந்து பல விதத்தில் பார்த்தாலும் அவரோட இன்னொரு சைடு வந்து ஒன்று இருக்குது, அது என்னென்னா எம்எஸ் தோனி ஆஸ் அ பிஸ்னஸ் மேன். எம்எஸ் தோனி வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத நிறைய பிஸ்னஸ் வந்து எம்எஸ் தோனி பண்ணிகிட்ருக்காரு. அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வராரு. அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்எஸ் தோனி வந்து கிரிக்கெட்டில் ஒரு 15 வருஷமாக வந்து கிரிக்கெட்டில் இருந்துட்டு வராரு. 15 வருஷமாகவும் அவர் டாப் பிளேயராகவே வந்து கிரிக்கெட்டில் இருந்துட்டுருக்காரு. இவர் அஃபீஷியலாகவே வந்து இந்த என்டோஸ்மெண்ட் அது மூலயமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து இவர் அஃபீஷியலாகவே வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து கேப்டனாக இருந்துட்டு நார்மல் பிளேயராக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அந்த என்டோஸ்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் வந்து இவர் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண அமௌண்ட் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து தனித்தனி பிஸ்னஸில் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இவரோட நிறைய பிஸ்னஸ் வந்து இவரோட ஒய்ஃப் வந்து சாக்ஷி தோனி, அவங்களும் வந்து இவரோட நிறைய பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்களும் வந்து அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவர் வந்து இன்னும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஞ்சி ரேஸ் அப்படின்ற ஹாக்கி டீம் வந்து வச்சுருக்காரு. இவர் வந்து அதுக்கு வந்து கோ ஓனராக இருந்துட்டுருக்காரு. ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் இல்லையா, சென்னையின் எஃப்சி அந்த ஃபுட்பால் டீமுக்கு வந்து இவர் வந்து கோ ஓனர். அபிஷேக் பச்சன் டீம் அது, அதில் வந்து இவர் கோ ஓனராக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மாஹி ரேசிங் டீம் இந்தியா, அதுக்கு வந்து இவர் ஓனர். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் எடுத்து வச்ச ரொம்ப பெரிய ஸ்டெப்பு தான் வந்து பிராண்ட் 7 அப்படின்றது. ஆல்ரெடி இந்த RS7 லைஃப் ஸ்டைல் அப்படின்றவங்க கூட சேர்ந்து வந்து எம்எஸ் தோனி இந்த பிராண்ட் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இது வந்து லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2016 லான்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஐபிஎல்ல தான் வந்து இவங்க அஃபீஷியலாக வந்து சென்னை டீமுக்கு வந்து இந்த ஜெர்சி ஸ்பான்சர் அந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து இவங்க இறங்கியிருக்காங்க. இதோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து தோனி தான், வேறு யாருமே கிடையாது. இதோட ஃபஸ்ட்டு வந்து அவுட்லெட் எங்கே வந்து தோனி ஓப்பன் பண்ணார்னா, அவரோட சொந்த ஊர் ராஞ்சியில் தான் இதோட ஃபஸ்ட்டு அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணார். இந்த 7 அப்படின்ற பிராண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான வந்து ஒரு பிராண்டு தான். இதில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்வேர், இது எல்லாமே வந்து அந்த பிராண்டில் வந்து கிடைக்கும். இந்த பிராண்டில் ஃபுட்வேரில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது வந்து தோனிக்கும், மற்றபடி வந்து க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அதில் வந்து என்ன ப்ராஃபிட் வருதோ அது வந்து அந்த RS7 அப்படின்ற குரூப்புக்கும் வந்து போகிறதா வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் டீல் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தோனி வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய பிஸ்னஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான நிறைய பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இவ்வளோ பிஸ்னஸையும் பண்ணுறாரு, இவரோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கும், அதாவது இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்கும் யோசிச்சிருக்க மாட்டோம். இவரோட உண்மையான சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து இவர் சொத்து மதிப்பு இருக்கும். இந்த ஒரு 15 வருஷம் கேப்பில் வந்து இவர் 1000 கோடிக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் கிரிக்கெட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பட்ட கஷ்டத்தை வந்து படமாக எடுத்துட்டாங்க. ஆனால் இவர் கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இது வரைக்கும் அந்த பிஸ்னஸ்ஸு அவரோட கேம் எல்லாத்தையும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது இன்னொரு படமாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவரோட ஸ்டோரி வந்து இன்னும் பெருசாக போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.